ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். இந்த விழா நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. இது எதுக்காக நம்ம பிறந்த நாள் விழா கொண்டாடணும்? பிறந்த நாள் கொண்டாடினா வாழ்த்து சொல்லுவோம், அன்னையோட முடிஞ்சிடும். அது கூட பழையவங்களுக்கெல்லாம் பிறந்த நாளே பாதி பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இங்கே ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுடைய பிறந்த நாள் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் ஜூன் மாதத்தில் ஏதோ ஒரு தேதி இருக்கும். ஏன் அப்படின்னா 5 வயசு நிறைஞ்சால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். அந்த தேதியை போட்டவர் ஹெட்மாஸ்டராக இருப்பார். தலைமை ஆசிரியர் போட்ட தேதி தான் பல பேருக்கு பிறந்த நாள். அதை தாண்டி அவர்களுக்கென்று இயல்பாக பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பழக்கம் நம்ம ஊரில் பெருசாக கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு அறிவு, வளர்ச்சி, கல்வி, வேலை, வாய்ப்புகள், வசதி இதெல்லாம் கொஞ்சம் வந்த பிறகுதான் நம்ம குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் வந்தது. அதுவும் பெரியவங்களுக்கு கொண்டாடுறது கிடையாது, குழந்தைகளுக்கு கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்போ அது எங்கேயோ போய் நிற்கிது. ஒரு பிறந்தநாள் கொண்டாடினா அதுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் எல்லோரும் அன்பளிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடினா வர்ற கிஃப்டை விட வர்றவங்களுக்கு கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் அதிகம். நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடணுன்னா எத்தனை பேர் வருவாங்க, சாப்பாடு எவ்வளவு அப்படிங்கிறத விட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு குழந்தை ஃபோன் பண்ணி தன் தோழியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, ஆண்டி நீங்கள் நாளைக்கு வர்றீங்கல்ல, ஆமாம்மா, என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. என்ன யாராவது பிள்ளைங்க கிஃப்ட்டு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்பாங்களான்னா, ஏம்மா கேட்குறேன், இல்லை நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டு வாங்க போகிறோம், நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டு வாங்குவோம். அடையப்பா, இது பழைய மொய் எழுதின கதவெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் உன் வீட்டுக்கு வந்து இவ்வளோ வச்சுட்டு வந்தேன், நீ எனக்கு இவ்வளோ தான் திருப்பி வச்ச அப்படின்னு சண்டை போட்ட பரம்பரை அதை இன்றைக்கி குழந்தைங்க இன்றைக்கி காமிக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த பழக்கம் வந்த மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுகிற, பிறந்தநாளில் நம்மால் வாழ்த்தப்படுகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை பரிசாக பெற்றுக்கொண்டு நமக்கு நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்கார். நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்டு எதில் கொடுத்துருக்காருன்னா பட்ஜெட்டில் கொடுத்துருக்காரு. ஏன்னா பட்ஜெட் போடணும்ல, பிறந்த நாள் கொண்டாடினா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பட்ஜெட் போடுற காலம். அப்போது நாம் கொடுக்குற பரிசு என்னன்னா நம்முடைய அன்பு, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்த்து, இன்னும் சொன்னால் நம்முடைய எச்சரிக்கை. உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கோம், எங்களை கைவிட்டுறாதீங்க. நான் இந்த கொள்கையை இதுக்கப்புறம் யாரும் சொல்ல முடியாது. யார்கிட்டயாவது கேட்க முடியுமா? ஒரு அதிமுக தலைவர் யாரோ ஒருத்தரை வச்சுக்கோங்க, யார் வேணால் தலைவர் ஆகலாம். அவர்கிட்ட போய் நீங்கள் என்னங்க நீங்கள் கொள்கையை விட்டுட்டீங்களே அப்படின்னா அப்போ தான் அவர் கேட்பார், எங்களுக்கு என்னங்க கொள்கை, எங்கள் கொள்கை என்ன, கேட்பாங்களா இல்லையா? ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரிடம் நீங்கள் கேட்க முடியும். இப்போ என்னென்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார், அவருடைய பக்தியை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எங்ககிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்னது அவர் கூட போட்டால் கூட சபரிமலை பாட்டு கேட்குதுன்னு. சரி, அவருக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் பாட்டு வச்சுருக்கிறாரு அப்படின்னா அது திமுக கொள்கையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை என்பது பெரும்பாலும் இப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, மூட நம்பிக்கைகள் இதுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ அதில் தனிப்பட்ட சில பேருடைய உரிமை அப்படின்னு வரும்போது இதை இயக்கமாக நினைக்கிற, இதுதான் உங்கள் கொள்கைன்னு கேட்கிற உரிமை மக்களுக்கு இருக்கு. இப்போ முதல்வர் அவர்கள் கோயிலுக்கு போகலை, அவங்க மனைவி கோயிலுக்கு போகிறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள போக வைக்கிறீங்க? இந்த கேள்வியை வேறு யார்த்தையும் கேட்க முடியாது. சரி, நீங்கள் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார்னு வச்சுக்குவோம், யோசிங்க,
போகக்கூடாதுங்க. அவங்களுக்கு பக்தி வேணா இருக்கலாம், அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டா இதே கேள்வி கேட்டவரை திருப்பி என்ன கேட்பார்னா, அப்புறம் என்னங்க பெண்ணுரிமை, அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவங்க வந்து இந்த வடிவேல ஆட்டோ ஓட்டின மாதிரி, அது வேற வாய், அது வந்து அவங்க ஏன் கோயிலுக்கு போனாங்கன்னு கேட்கும். இது இந்த பக்கம் உள்ளது நல்ல வாய், அது வந்து என்ன செய்யும், அதையே நீங்கள் தடுக்கிறீங்க, அது அவங்க உரிமை இல்லையா அப்படின்னு. ரொம்ப நாளாக இந்த கேள்வியை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ அண்மையில் திரு ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். ஒரு நல்ல கருத்து சொன்னார். என்னன்னா, ஏங்க இப்போ பாண்டிச்சேரி ஆளுநர் இருக்காங்களே, அவங்க சகோதரி பேர் என்ன, டாக்டர் தமிழிசை, அவங்க எந்த கொள்கையில் இருக்காங்களோ அந்த கொள்கையில் அவங்க பையன் இல்லை எழுத்து பேசினார் இல்லையா. ஒரு சின்ன ஏர்போர்ட் நிகழ்ச்சியில் பாஜக ஒழிக அப்படின்னார், அது அவர் கொள்கை. நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள் கணவர் வராரா? இல்லை இல்லை, அவருக்கு ஒரு வேலை இருக்குது இல்லையா அப்படின்னு. யார் இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்குறது? நம்ம கேட்கல, தமிழ்நாட்டில் அதிகமாக ஆன்மீக மேடைகளில் பேசுகிற திரு சுகி சிவம் அவர்கள் கேட்குறார். அப்போ இந்த கேள்வியெல்லாம் எதை நோக்கி வருதுன்னா, இந்த திராவிட இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதனால் அதை கேட்கப்படுது. அப்போ இந்த கொள்கை என்ன செஞ்சுருக்கு, அதுதான் முக்கியம். இந்த கொள்கை என்ன செஞ்சுருக்கு, இதுக்கு எதிராக ஒரு கொள்கை இருக்குது, அது ஆரிய கொள்கை, அது வடநாட்டில் இருக்குது, அதை தான் தூக்கிட்டு இங்கே வந்து நிறைய பேர் தரணம் ஆடுறாங்க. அந்த ஆரிய கலாச்சாரத்தை, வடநாட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பரப்புறதுக்கு தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகைராக்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான காலகட்டம்னா, இது முதல்வரின் பிறந்த நாள் மாதம் மட்டுமல்ல, இனி கூடிய விரைவில் தேர்தல் நடக்கக்கூடிய காலம், அதுவும் இந்தியாவை ஆளப்போவது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த கேள்வி வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இனி வாரத்துக்கு ஒரு தடவை வருவார், யாரு, பார்லிமெண்ட்டுக்கே வராது, பார்லிமெண்ட்டுக்கே அவர் பொதுவாக வெளிநாட்டுக்கு தான் போவார், அவருக்கு தமிழ்நாடே வெளிநாடு மாதிரி தான், தமிழ்நாடே அவருக்கு வெளிநாடு தான். ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கோபேக் மோடி அப்படின்னு சொன்ன வரலாறு கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்பயும் உண்டு. திமுக தான் ஆட்சியில் இருக்கு, ஆமாங்க பரவாயில்ல, நீங்கள் கோபேக் மோடி அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் அமைச்சருங்க போய் வரவேற்கணுங்க, அது புரோட்டோகால் அப்படின்னு சொன்னால், புரோட்டோகால் அவருக்கு தாங்க, எங்களுக்கு கிடையாதுங்க, அவர் வரவேற்கட்டும் நாங்கள் கோபேக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு தெளிவும் துணிவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னா எப்படி இருக்கு? நம்ம தாத்தாக்கள் பேரில் நிலம் வாங்கியிருந்தா இல்லை, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி பாருங்க, அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்களுடைய ஜாதி பேர் இருக்கும். அவரை இந்த நாயக்கர் இந்த முதலியாருக்கு விற்றாரு, இந்த ரெட்டியார் அந்த நாயுடுவுக்கு விற்றாரு, வரிசையாக இருக்கும். இது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. 1960 அப்புறம் விவரம் தெரிஞ்சு பத்திரப்பதிவுகளை வாங்கி பார்த்தீங்கன்னா, தாத்தா பேரில் ஜாதி பேர் இருக்கும், மகன் பேரில் ஜாதி பேர் இருக்காது. ஏன், அது ஒன்றும் பெருமை இல்லைங்க, அது நம்ம ஒன்றும் படித்து தகுதியோடு வாங்கிக்கிட்ட பட்டம் கிடையாது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறை எனக்கு பட்டமே வேணாப்பா, நான் வெறும் கந்தசாமி தான், நான் வெறும் முனுசாமி தான் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அந்த தலைமுறை வளர்த்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு எம்பிபிஎஸ், எம்ஏ, எம்காம், பிஇ இன்னும் ஐடி எங்கெங்கே இருக்கோ அந்த தலைமுறை அவங்க அப்பாவோடைய ஜாதி பட்டத்தை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பட்டப்படிப்பினால் 10 எழுத்தை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் திராவிட மாடலின் சாதனை.